அக்ஷரா மேடம்காக ரிசர்வ் பண்ணிருக்க என்று சத்தமாக கத்த, அக்ஷரா மேடமா, யாருப்பா அவங்க? இந்த சீட்ல நீ சொல்ற மாதிரி வேற எதுவும் எழுதி வைக்கலையே என்று நக்கலாக கேட்டான் ஹரிஷ். பதில் சொல்ல முடியாத கார்த்திக் பற்களை நர நரவன கடிக்கும் சத்தம் வெளியில் கேட்டது. உனக்கு அக்ஷரா மேடம் யாருன்னு கூட தெரியாதா? இது கூட தெரியாம நீ எல்லாம் எதுக்கு இருக்க என்று கார்த்திக் கேலியாக பேச, அவர்கள் இருவரும் பேசிக் கொள்வதை கேட்டு அக்ஷராவின் முகம் இருக்குகிறது. சந்தனாவுக்கு கார்த்திக்கின் மீது ஆத்திரமாக வந்தது. அக்ஷரா வேறொரு டேபிளில் உட்கார்ந்திருந்ததை சந்தனா ஏற்கனவே கவனித்திருந்தாள். கார்த்திக் தான் வேண்டுமென்றே அவளுக்கு புதிய டேபிள் ரெடி பண்ணி தருவதாக கூறி இங்கு அழைத்து வந்திருக்கிறான் என்பது சந்தனாவிற்கு நன்றாகவே புரிந்தது. தன்னால் பெற முடியாத அந்த டீலை சந்தனா முடித்துக் கொண்டு வந்தது கார்த்திக்கிற்கு அவள் மீது பயங்கரமான பொறாமை. அதனால் அவளை ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இதை செய்கிறான். தவறு முழுவதும் கார்த்திக்கின் மீதுதான். ஆனால் அவன் அனுராதா பாட்டியின் பிரியத்திற்குரிய பேரன். அதே போன்று அந்த அக்ஷரா பாட்டியின் ஸ்பெஷல் கெஸ்ட் என்பது சந்தனாவுக்கு தெரியும். என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் தவிக்கிறாள் சந்தனா. ஹரிஷ் நகராமல் இருப்பதை கண்டு பொறுமை இழந்த கார்த்திக், உனக்கு நான் பேசுறது புரியலையா? இந்த சீட்டை விட்டு மாறி உட்கார சொல்லி இதோட 10 தடவை சொல்லிட்டேன் என்று கூறியவன் விடாப்பிடியாய் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். பாட்டியும் இதை கவனித்துக் கொண்டிருப்பதை பார்த்த சந்தனா கடைசியில் விட்டு கொடுத்து போகலாம் என்ற முடிவுக்கு வருகிறாள். ஹரிஷ், பிளீஸ், எனக்காக சீட் மாறி உட்கார முடியுமா என்று சந்தனா கேட்க, ரொம்ப நாட்களுக்கு பிறகு அவள் அவனுடைய பெயரை முன்பு போலவே செல்லமாக கூப்பிட்டது ஹரிஷின் மனதிற்குள் சாரல் அடிக்க செய்தது. சந்தனாவிற்கு பின்புறம் இருந்த டேபிளில் போய் அமர்ந்தாள். சந்தனாவின் அருகில் அமர்ந்த அக்ஷரா அவளுடைய கழுத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். ஜுவல்லரி பிசினஸில் இருக்கும் அவளுக்கு பார்த்த உடனேயே அது உண்மையான ட்ரீம் லவர் என்பது தெரிந்தது. அக்ஷராவிற்கு ரொம்ப நாட்களாகவே அந்த நெக்லஸ் வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. தன்னை யாரோ உற்று பார்ப்பது போல வித்தியாசமாக உணர்ந்த சந்தனா பக்கத்தில் உட்கார்ந்த அக்ஷரா தான் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்து, ஏன் அப்படி பாக்குறீங்க? என்கிட்ட ஏதாவது தப்பா இருக்கா என்று கேட்க, உங்க நெக்லஸ், இதை நீங்க எங்க வாங்கினீங்கன்னு சொல்ல முடியுமா என்ற அவளின் குரலில் பொறாமை பளிச்சென தெரிந்தது. சந்தனா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிஃப்டா தந்தது என்க. அக்ஷரா, ஒரு ஹெல்ப், உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இதே மாதிரி இன்னொரு நெக்லஸ் வாங்கி தர சொல்ல முடியுமா? டபுள் மடங்கு பணம் கூட கொடுத்துடுறேன் என்றாள். கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அதிர்ச்சியில் நெஞ்சை பிடிக்கின்றனர். அதன் மதிப்பு இன்று கிட்டத்தட்ட 30 கோடி. டபுள் மடங்கு என்றால் 60 கோடி. அங்கிருந்த பலரின் சொத்து மதிப்பு கூட அவ்வளவு தேராது. திலகா தன் மகள் சந்தனா எதுவும் பேசாமல் வாயடைத்து போய் அமர்ந்திருப்பதை பார்த்து டேபிளுக்கு அடியில் அவளுடைய காலை மெதுவாக உதைக்க, வேறு வழி இல்லாமல் தன்னுடைய போனில் கான்டாக்ட் லிஸ்டில் அசோக் நம்பரை தேடி எடுத்தவள். அவனுக்கு போன் செய்ய சந்தனா செய்வதை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான் ஹரிஷ். அக்ஷரா அவளையே ஆர்வமாக பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த சந்தனா போனை ஸ்பீக்கரில் போட, ஒரு பாரில் அமர்ந்து குடித்துக் கொண்டிருந்த அசோக்கின் போன் ஒலிக்கிறது. இப்போது சில காரணங்களால் பிசினஸ் முடங்கி அசோக்கின் பினான்ஸ் நிலைமை மிக மோசமாக மாறியிருந்தது. ஒரே ராத்திரியில் கிட்டத்தட்ட நடுத்தருவுக்கு வந்திருந்தான் அவன். டிஸ்பிளேவில் தெரிந்த பெயரை கூட பார்க்காமல் போனை ஆன் செய்து காதில் வைத்து லேசான குளறலுடன், ஹலோ, யாரது என்று அவன் கேட்க, ஸ்பீக்கரில் போட்டிருந்த சந்தனாவிற்கு ஒரு நிமிடம் தர்ம சங்கடமாக இருந்தது. நான் சந்தனா, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அசோக். என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்காக இன்னொரு ட்ரீம் லவர் நெக்லஸ் வாங்கி தர முடியுமா என்று கேட்க, நீ அந்த ஃபேக் ட்ரீம் லவர் நெக்லஸ் பத்தியா கேக்குற என்றவன் அவனை அறியாமல் வார்த்தையை விட சந்தனா அதிர்ச்சியாகி முகம் சுழித்து போனை பார்க்கிறாள். அக்ஷராவும் அதை புரியாமல் பார்க்கிறாள். சந்தனா போட்டிருப்பது நிச்சயம் போலியாக இருக்க முடியாது. நகையை பற்றி நன்கு தெரிந்த அக்ஷராவின் கணிப்பு நிச்சயம் தப்பாக இருக்காது. பின் அசோக், ஆமா, அது காபி தான். உன் புருஷன் தான் தூக்கி போட்டானே, நல்ல வேலை அது உடையல. நான் தான் எடுத்து வச்சிருக்கேன், உனக்கு வேணும்னா சொல்லு, அனுப்பி வைக்கிறேன் என்கிறான். சந்தனா குழம்புகிறாள். அவளுக்காக இவ்வளவு பணம் செலவு செய்து இந்த காஸ்ட்லியான கிஃப்டை யார் வாங்கியிருப்பாங்க என்பதை அவளால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. போனை கட் செய்த சந்தனா அக்ஷராவின் முகத்தை பார்க்கவே சங்கடப்பட்டாள். அக்ஷரா முகத்தில் ஏமாற்றம் வெளிப்படையாக தெரிவதை கண்டவள், சாரி மேம், ஆக்சுவலா இந்த நெக்லஸ எனக்கு யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு தெரியல என்று வெட்கத்துடனும் சங்கடத்துடனும் சொன்னாள். எனக்கான ட்ரீம் லவரை கண்டுபிடிக்கிற நேரம் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் என்று சொன்ன அக்ஷரா ஒரு பெருமூச்சுடன் திரும்பிக் கொண்டாள். சந்தனாவிற்கு இப்போது ஒரே குழப்பமாக இருந்தது. அப்போது எதேச்சையாக ஹரிஷை பார்த்தவளுக்கு அவன் ஒரு ட்ரீம் லவர் நெக்லஸ் வாங்கித்தரேன் என்று சொன்னது நினைவுக்கு வந்தது. முதல் முறையாக அவளுக்கு உருப்படியான சந்தேகம் ஒன்று வந்தது. ஆனாலும் இப்போதான் யார்கிட்டயோ 40 crores கடனை வாங்கியிருக்கான், எப்படி அவனால ட்ரீம் லவர் நெக்லஸ்க்கு தனியா செலவு பண்ணிருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை என்ற தப்பான முடிவுக்கு வருகிறாள் சந்தனா. அதே சமயம் அக்ஷராவை பார்த்த ஹரிஷுக்கு அவளை எங்கு பார்த்தோம் என்று ஞாபகம் வந்துவிட்டது. தியானா மீடியாவோடு கோ ஆபரேட் செய்ய பல கம்பெனிகள் ஆர்வமாக முன் வந்திருந்தார்கள்.
அதில் அக்ஷராவின் கம்பெனியும் பிசினஸ்க்காக ப்ரப்போசல் அனுப்பியிருந்தது அவனுக்கு ஞாபகம் வந்தது. அக்ஷரா சின்ன வயதிலேயே அவருடைய கம்பெனிக்கு டெபுட்டி பிரசிடென்டாக இருந்தாள். அதற்கான திறமையும் அவளிடம் இருந்தது. ஹரிஷ் அவளை சற்று ஆர்வத்துடன் கவனித்தான். அவளுடைய டிரெஸ் மட்டும் காஸ்ட்லியானது அல்ல, அவள் விரலில் போட்டிருந்த அந்த சிம்பிளான ரிங்கின் விலையும் மிக காஸ்ட்லியானது. மற்றவர்கள் அதை கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஹரிஷால் ஒரு பார்வையில் அதை சொல்லிவிட முடியும். அது ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி. ஹரிஷ் இதை பற்றி எல்லாம் தெரிந்து வைத்திருப்பதற்கு காரணம் அவன் சிறு வயதிலிருந்தே தன் தாத்தாவுடன் இருந்ததுதான். அந்த மோதிரத்தில் ஒரு சிறிய தங்கப்பூவின் மத்தியில் ஒரிஜினல் ரூபிகள் பதிக்கப்பட்டிருந்தது என்பதை ஹரிஷால் கண்டறிய முடிந்தது. இப்படிப்பட்ட மோதிரத்தை சந்தனாவுக்கும் வாங்கி தர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது அனுராதா ஸ்டேஜ் ஏறி ஒரு பெரிய சிரிப்புடன் அவர் பேச ஆரம்பித்து தியானா மீடியாவுடனான டீலை க்ளோஸ் செய்ததற்காக சந்தனாவை பாராட்டி அந்த வெற்றி எப்படி சாத்தியமானது என்று அவளின் அனுபவத்தை பகிருமாறு மேடைக்கு அழைக்க எல்லோருடைய பார்வையும் இப்பொழுது சந்தனாவின் மீது இருக்க பதட்டத்துடன் பாட்டியை பார்த்து அவள் பேச தயாரானாள். என்ன சொல்ல போகிறாள் என ஹரிஷும் கார்த்திக்கும் மற்ற அனைவரும் மிக ஆர்வமாக காத்திருக்க சந்தனா என்ன சொல்ல போகிறாள்.